பேக் டு கேமிங் தமிழச்சி. ஸோ நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ புதுசாக வந்திருக்க இங்கு பெட்டரில் M1014 அதை எப்படி நோ டைமண்ட் நோ மணி இல்லாமல் எப்படி எடுக்கிறதா பார்க்க போகிறோம் காய்ஸ். அதுக்கு அந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி எடுக்கிறதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி அதோட ரேட் ஆஃப் ஃபயர் டேமேஜ் அதெல்லாம் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு கன் செம கன்னுங்க, ரேட் ஆஃப் ஃபயர் டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் இருக்குது. சாமி செம்மையாக அடிக்கும் போல், ரீலோட் ஸ்பீடாக சீக்கிரமாக ரீலோட் ஆயிரும். இந்த கன் செம்மையாக இருக்குது. அடுத்து செகண்ட் இருக்க கன் பார்த்தோம்னா டேமேஜ் செகண்ட் ரெண்டு தான் டேமேஜ் இருக்குது. ரேஞ்ச் வந்து ஒன்று தான் இருக்குது. ஸோ இதுவும் நல்ல கன் தாங்க காய்ஸ். இது ரேட் ஆஃப் ஃபயர் வந்து ஒன்று தான், ரேஞ்ச் வந்து டபுள் ரேட்டாக டபுள் ரேஞ்சு செம்மையாக இருக்கும். இந்த கன் எடுக்கிறது வேஸ்ட்டு தான் காய்ஸ். என்ன கேட்டால் அதுக்கு நம்மக்கிட்ட இருக்க இதை வச்சே விளையாடலாம். ஸோ இப்போ வாங்க நான் இதை எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லித்தரேன். அதுக்கு நீங்கள் டெய்லியும் ஆட் பார்க்கணும். ஆட் பார்க்குறதுக்கு எப்படி போகிறதுன்னு கேட்பீங்க. ஸோ இங்கே ஒரு இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இதில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி வரும். இப்படி பண்ணிங்கன்னா ப்ளே கொடுத்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள் ஒரு ஆட் வரும். ஆ வந்துச்சு காய், வந்துச்சு காய்ஸ் ஆட். இது ஒரு 15 மினிட்ஸ் இல்லாட்டி ஒவ்வொரு ஆட் வந்து ஒவ்வொரு மினிட்ஸ் வரும். 30 கூட வரலாம், 10 கூட வரலாம், 15 வரலாம், இந்த மாதிரி வரும். ஸோ நீங்கள் டெய்லியும் ஒரு 30 இல்லை 29 ஏன்னா நீங்கள் காலையில் லாகின் பண்ண உடனே உங்களுக்கு கொடுத்துருவாங்க, ஒரு இது கொடுத்துருவாங்க கோல்டு இது. அதுக்கப்புறம் 29 இருக்கும், அதை நீங்கள் ஆட் பார்த்து தான் இது பண்ண முடியும். ஆட் பார்த்ததுக்கப்புறம் எதில் போய் இது பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, இதில் போனீங்கன்னா கீழே ஈவெண்ட்ஸில் கீழே இருக்கும் வாட்ச் வீடியோ ஃபார் ரிவார்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். அதுக்கெல்லாம் போனீங்கன்னா நான் காலையிலேருந்து பார்த்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு நாளைக்கு வந்து 20 இந்த பிங்க் டைமண்ட் கொடுப்பாங்க காய்ஸ். இதெல்லாம் கிளைம் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், முதலையே என்கிட்ட ஒரு 20 இங்கு பேட்டர்ஸ் இருக்கு, இது 20 இது இருக்குது பிங்க்கு டைமண்ட். ஸோ இப்போ பாருங்கள், சீக்கிரம் கிளைமாகு. ஸோ இந்த 29 நீங்கள் கிளைம் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா இங்கே நீங்கள் இதில் முடிஞ்சது இதுலேயே இருக்கும். இதா இங்கே 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 ஆ இங்கே இருக்கு பாருங்கள். இதில் போனீங்கன்னா காட்டும் உங்கள்கிட்ட 40 பிங்க் டைமண்ட் இருந்தால் மட்டும்தான் உங்களால் அந்த டோக்கன் வரும், இங்கு பெட்டரோட டோக்கன் வாங்க முடியும் அந்த இது. ஸோ இப்போ நான் கொடுத்துறேன் பாருங்கள், கிளைம் ஆயிடுச்சு. அவ்வளோதான் காய்ஸ். இதே மாதிரி நீங்கள் 30 நாள் பார்த்தீங்கன்னா 10 நாள் பார்த்தீங்கன்னா 5 டோக்கன் வரும். அதே 30 நாள் தான் இது நினைக்கிறேன் இந்த டேட். எதுக்கும் பார்த்துடலாம் காய்ஸ், 34 டேஸ். அப்போ நம்ம 30 நாள் பார்த்தாலே நம்மக்கிட்ட எவ்வளோ டோக்கன் இருக்கோ 15 இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொன்று இருக்குது காய்ஸ், நீங்கள் போய் ஆப் யாராவது வச்சுருந்தீங்கன்னா டெய்லியும் லாகின் பண்ணணும். லாகின் பண்ணோட சண்டே வந்து அது டோக்கன் கொடுப்பாங்க, இங்கே பெற்ற டோக்கன். ஸோ மறக்காமல் அதை லாகின் பண்ணிடுங்க எல்லோரும். அவ்வளோதான் காய்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ். பாய்.